ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைக்கு வழிவகுக்கும் டிஜிட்டல் இ ருப்பி திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைப்பு. காவலர்கள் மீதான எதிர்மறை எண்ணங்களை மாற்ற பாடுபட வேண்டும். பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை. தாய்மொழியை புறக்கணித்தால் சுய அடையாளம் மற்றும் சுயமரியாதையை இழக்க நேரிடும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாளை சென்னை வருகை. பேரவை நூற்றாண்டு விழா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி உருவப்படம் திறப்பு விழாவில் பங்கேற்பு. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாநில ஒதுக்கீட்டு இடங்களில் தற்போதுள்ள முறையே பின்பற்றப்பட வேண்டும். மத்திய அரசுக்கு முக ஸ்டாலின் கடிதம். டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி காலிறுதிக்கு தகுதி. இந்திய வீராங்கனை வந்தனா கட்டாரியா ஹாட்ரிக் கோல்கள் அடித்து சாதனை.